கிரிஞ்சு முட்டை இப்படி எல்லாம் சொன்னதும் நம்ம ஞாபகத்துக்கு வருது. ஆனா 2021ல் தமிழ் சினிமால நம்ம லெஜெண்ட்னு சொல்லிட்டு இருந்த நிறைய ஹீரோஸ சில டைரக்டர்ஸ் கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி தமிழ் சினிமால இந்த வருஷம் வந்த வர்ஸ்ட் 10 படங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது எம்ஜிஆர் மகன். இங்க எவன்டா எம்ஜிஆர் மகன்? பொதுவா டைரக்டர் பொன்ராமோட படங்கள்ல கதையே இல்லனாலும் காமெடியாவது கொஞ்சம் இருக்கும். இதுல அதுவும் இல்லங்க. கெட்டபடி கேவலமா இருக்கு. பொறாம வேட்டி அவுந்திர போதே இருக்கி கட்டி இருக்கும் டேய். டேய் ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காதே. சத்யராஜ், சமுத்திரக்கணி, சரண்யா பொன்வண்ணன் இந்த மாதிரி பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் இந்த ஸ்கிரிப்ட கேட்டு எப்படி ஓகே பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. ஆனா அது கூட பரவாயில்லங்க, ஹாட் ஸ்டார் இந்த படத்தை எப்படி பாத்துட்டு வாங்கிருக்காங்கன்னே புரியல. நாங்கெல்லாம் பல சோழிக்காரங்க, இன்னைக்கு ஏஹேன்னு போ, நாளைக்கு ஓஹோன்னு இருப்போம். சூப்பர் அம்மா. எதுக்கு இப்ப இவருக்கு போய் நீங்க கை தட்டுறீங்க? அவர்தான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில ஒரு கசமுசல்லாம் ஏற்பட்டு. ஐயோ, சசிகுமாரும் சமுத்திரக்கணியும் அட்வைஸ் பண்றங்கிற பேர்ல சில விஷயம் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு நீங்க அட்வைஸே பண்ணுங்க, அத கூட தாங்கிக்கிறோம். நீங்க யூத்ங்கிற பேர்ல சில விஷயம் பண்றீங்க பாருங்க, அதை தான் தாங்கிக்க முடியல. அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது, கீழ விழுந்தேனா பல்லு பகடலாம் போய். அட கோபா, ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. இந்த லிஸ்ட்ல 9வது இடத்து பிடிச்சிருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப். ஹர்பஜன் சிங் நடிக்கிறதே ஒரு கொடுமை, தமிழ்ல நடிக்கிறது அதை விட கொடுமை. அவ என்னமோ பண்ணட்டும், அவ நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு வேண்டாம், ஃப்ரீயா விடுங்க, வாங்கடா. இது என்னடா இது? புய். எது புய்யா? புஷ்பம் புய்பம். அடே, உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொன்னா நமக்கு இதெல்லாம் தானே ஞாபகத்துக்கு வரும். உள்ள மட்டும் தானே உசுர கூட தானே, என் நண்பன் கேட்டா வாங்கிக்க என்ன சொல்லுவே. ஆனா இனிமேல் இந்த கன்றாவிதான ஞாபகத்துக்கு வரும். ஹர்பஜன் சிங் தமிழ் பேசுறது கொடுமை, சதீஷ் காமெடி பண்றது கொடுமை, லாஸ்லியா நடிக்கிறது கொடுமை, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாக்குறது இன்னும் கொடுமை. ஒரு காலத்துல ஹர்பஜன் சிங் ஒரு நல்ல கிரிக்கெட்டர் இருந்தாரு அப்படிங்கறது நல்லா இருக்கா, இல்ல ஹர்பஜன் சிங் ஒரு மோசமான நடிகை இருந்தாருன்னு சொன்னா நல்லா இருக்கா? சோ தயவு செஞ்சு நீங்க நடிப்பு பக்கம் மட்டும் வராதீங்க சார். என்னால முடியல, டயர்டா இருக்கு. இந்த லிஸ்ட்ல 8வது இடத்தை பிடிச்சிருக்கிறது தனுஷ் நடிச்ச ஜெகமே தந்திரம். நம்மளும் டானை இப்படி பார்த்துருக்கோம், இப்படி பார்த்துருக்கோம், ஏன் இப்படி கூட பார்த்துருக்கோம், ஆனா இப்படி ஒரு டானை இப்பதான் பாக்குறோம். இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். சோழர் பரம்பரையில் ஒரு லண்டன் தானா? பேசாம மதுரையிலே பரோட்டா போட்டு வந்திருக்கலாம், லண்டனுக்கு போய் பீஸா போடுறேன்னு பீஸ் பீஸா போயிட்டாரு. உண்மையிலே மொக்கங்க நண்பர்களே. வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல நிறைய பேர் ஜகமே தந்திரம் பாக்குறதுக்காக தான் நெட்ஃபிளிக்ஸையே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா, 10 ரூபாய் வச்சிருந்தா என் பிள்ளைகளுக்கு நாஸ்தா வாங்கி கொடுக்க, அவன் உன் குண்டா.
என்னதான் அசுரன் மயக்கம் என்ன புதுப்பேட்டின்னு ஹிட் படங்களை கொடுத்தாலும் அப்பப்போ மாப்பிள்ளை விஐபி டூ எனை நோக்கி பாயும் தோட்டான்னு சில வேலைகளை பார்த்துட்டு தான் இருப்பாரு தனுஷ். அந்த வரிசையில் அவர் பார்த்து இன்னொரு வேலை தான் பீசா ஜிகர்தண்டா இரவியெல்லாம் நீங்க தான் பண்ணினீங்களான்னு டவுட் வர அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். இந்த லிஸ்ட்ல ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது வணக்கம் டா மாப்பிள்ள. ராஜேஷோட கெரியர்லயே மட்டமான படம்னா கடவுள் இருக்கான் குமார்னு சொல்லலாம். அப்போ வணக்கம் டா மாப்பிள்ள நல்லா இருக்கான்னு கேட்காதீங்க, இது மகா மட்டமான படம். சீசன் கிடைச்சாதான் பசங்க பொண்ணுல கட்டி விடுவாங்க, ஆனா சீசன் மாறினாலே பொண்ணுங்க பசங்க கட்டி விட்டுருவாங்க. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. நான் தான் இல்ல இல்லன்னு சொன்னேன், நீ தானே வம்பா வரைக்கும் வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. அசுரன் ஆயிரத்தில் ஒருவனுக்கெல்லாம் ஜிவி பிரகாஷ்க்கு சரியான ரெகக்னிஷன் கிடைக்கலன்னு நிறைய விமர்சனம் வந்துச்சு. அது ஏன்னு இப்பதான் தெரியுது, ஏன்னா வணக்கம் டா மாப்பிளைக்கும் ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக். ஒரு டாப் கிழிஞ்ச ஷராட்டம் என் ஹார்ட் இப்போ கேஸ் போன பிராட்டம் பிராட்டம். அடுத்த இடமான ஆறாவது இடத்தை படிச்சிருக்கிறது மொத்தம் மூணு படங்கள். நம்ம தலைவன் விஜய் சேதுபதி நடிச்ச துக்ளக் தர்பார், லாபம், அனபல் சேதுபதி. இந்த படத்தோட டைட்டில் கார்டுல விலங்குகள் பறவைகள் எதுவும் துன்புறுத்தப்படவில்லைன்னு சொல்றாங்க, ஆனா கடைசியில துன்புறுத்தப்பட்டது எனவும் நம்ம தாங்க. லாபத்தை நம்ம ராபரின்னு சொல்றோம், இதை எப்படி மக்கள் கிட்ட எளிமையா விளக்குறது? இப்படி ஒரு மொக்கப்படுத்த எடுத்து வச்சிருக்கீங்களே, உங்க ப்ரொடியூசரோட நிலைமை என்னாச்சு? அவனு இங்க நான் தானே, அவனு இங்க நான் தானே. படத்துல பயமும் இல்ல காமெடியும் இல்ல, ஆனா இது ஒரு ஹாரர் காமெடி பிலிம், இதை நம்ம நம்பிதாங்க ஆகணும். இந்த லிஸ்ட்ல அஞ்சாவது எடுத்து பிடிச்சிருக்கிறது பொன்மாணிக்கவேல். தபாங் போக்கிரின்னு ஹிட்டான போலீஸ் படங்களை கொடுத்த பிரபுதேவாவை யாரோ உள்மனசுல புகுந்து இவருக்கு போலீஸ் கெட்டப் நல்லா இருக்குன்னு நம்ப வச்சிருக்காங்க போல. ஆனா போலீஸ் கெட்டப் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? உன்னைய போலீஸ் வேலைக்கு தப்பா எடுத்திருக்காங்க, நல்ல டாக்டரா போய் பாக்க பாரு, ரொம்ப வீக்கா இருக்க. எனக்கு தெரியும் போடா. சார் உங்க காப்புறம் பார்த்தேன், சூப்பரா இருக்கு சார் படம், நீங்க ஆக்டா இருக்கீங்க, அப்பதான் நான் நம்பினேன். வாங்க, ஏன் பயப்படுறீங்க, வாங்க. நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன், வாங்க. டீ சாப்பிட்டு பேசலாமா சார்? ஃப்ரெஷ் ஆகிட்டு பேசுறேன். எனக்கும் அந்த ஜட்ஜ் ஐயாக்கும் டீ சாப்பிட்டு பேசுவோமா? நான் வாங்கிட்டுறேன் சார். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? உங்களை பார்த்தா சிறப்பு போலீஸ் மாதிரி இருக்கீங்க சார். சிறப்பு போலீஸா? பொன்மாணிக்கவேல்ங்கிறது எவ்வளவு பவர்ஃபுல்லான பேரு, அவர் யாரு, அவரோட பேரை வச்சுட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு பரீட்சைக்கு என்ன இவள் தவம் கிடக்க, என்னை தொட்டு 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 நீயும் கலக்க, அங்கே பாணி பட்டு போர். சாகுறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தூக்கல மாட்டிக்கிட்டானா லாரில மாட்டிக்கிட்டானே, எல்லாம் ஒண்ணுதானப்பா.
2021 வர்ஸ்ட் 10 படங்கள்ல அடுத்த இடமான 4வது இடத்துல நம்ம பார்க்க போறது நெஞ்சம் மறப்பதில்லை. மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியிலும் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது. இவன் குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. நானும் பேய்க்கும் பேய்க்கும் சண்டைய கூட பாத்திருக்கேன், ஆனா கடவுளுக்கும் பேய்க்கும் இப்படி ஒரு சண்டையை இப்பதான்டா பாக்குறேன். திரும்பவும் பழைய செல்வராகவன் எப்ப வருவாருன்னு காத்துக்கிட்டு இருந்த நேரத்துல செல்வர் ஆகவா லாரன்ஸா வந்து ஒரு தாண்டவத்தை ஆடிட்டு போயிட்டாரு. நெஞ்சம் மறுப்பதில்லை எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு மிஸ்டரி தான். எனக்கு எனக்கே புரியல. விளங்கும்டா இந்த லிஸ்ட்ல அடுத்த படிச்சிருக்கிறது அரண்மனை. அது மாதிரி இருக்கணும், ஆனா அதே மாதிரி இருக்க கூடாது. சோ இதுல வந்து ஸ்கிரிப்ட் பண்றது வந்து ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயம். இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணியடா, நாசமா போற நண்டு மண்டக்காரா. நீங்க போட்டு வச்ச அத்தை விட அடையாளம் தெரியுமா? இந்த டம்மி விட இந்த மெட்ராஸ் எங்க போட்டாலும் அதை கண்டுபிடிச்ச அந்த செத்தையும் உன்னை நான் சேர்த்து பிரிச்சு மேயல. 1000 ஜென்மங்களை ரீமேக் பண்ணி அரண்மனைன்னு ஒரு விஷயம் பண்ணீங்க, அதே அரண்மனையை திரும்பவும் ரீமேக் பண்ணி அரண்மனை 2 எடுத்தீங்க, திரும்பியும் அதை ரீமேக் பண்ணி அரண்மனை 3 எடுக்கிறீங்களே. ஒரு படத்தை எத்தனை வாட்டியா ரீமேக் பண்ணுவீங்க? இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா அப்புறம் மேல் மட்டத்துல இருக்கிறது எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவானுங்க? ஐயா பாருங்க என் அநியாயத்தை. பயமே வராத அளவுக்கு ஒரு பேய் படத்தை எடுத்து ஒரு விஷயத்த பண்றீங்க, அதை கூட தாங்கிக்கலாம். ஆனா சூப்பர் மேரியோ கூட்டிட்டு வந்து வில்லன்னு சொல்றீங்களே, அதைத்தான் தாங்கிக்க முடியல. நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இந்த லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது பூமி. அடிமையா இருக்கும் தெரியற வரைக்கும் தான். அப்பவாவது ஒரு நாளைக்கு நல்ல செய்தி வருதா? ஒரு டிவி பார்க்க முடியுதா? ஒரு நிம்மதியா பேப்பர் பார்க்க முடியுதாடா? ஏற்கனவே லாக்டவுன்ல டிப்ரெஷன்ல இருந்தவங்கள மேலும் மேலும் டிப்ரெஷன் ஆகுற மாதிரி வந்த படம் தான் பூமி. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு மணி நேரத்துல பூமி படம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் VIP ல வரப்போகுது. விவசாயத்தை வச்சு எடுத்தா எப்படியும் மக்கள் பாத்துருவாங்கிற நம்பிக்கையில விவசாயம் விவசாயம்ங்கிற டயலாக் மட்டுமே வச்சு ஒரு படத்தை எடுத்திருக்காரு டைரக்டர். விவசாயம் எனக்கு விவசாயம் ஒரு நாளைக்கு 100 SMS நம்ம மெசேஜ் அனுப்பிட்டு இருந்த காலத்துல வச்சிருந்த ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாம் ஜெயம் ரவியை விட்டு பேச வச்சிருக்காரு டைரக்டர். கர்நாடகாவிலயும் கேரளாவிலயும் கடந்த 10 வருஷத்துல எவ்வளவு TMC மழை பெஞ்சதோ அதை விட அதிகமா நம்ம தமிழ்நாட்டுல பெஞ்சிருக்கு. அந்த தண்ணி எல்லாம் எங்க சார் போச்சு? ஐயா உங்களுக்கு எல்லாம் எதுவுமே இல்லையா?
ஜெயம் ரவிக்கு 25வது படம் அவரோட அண்ணன் ராஜா பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு பூமி டைரக்டர் வந்து ஜெயம் ரவியோட கரியர்ல ஒரு பெரிய சம்பவத்தையே பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. இந்த லிஸ்ட்ல முதல் எடுத்து பிடிச்சிருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச அண்ணாத்த. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச ஒரு படம் இந்த லிஸ்ட்ல முதல் எடுத்து பிடிச்சிருக்குன்னு யாரும் கனவுல கூட கண்டிருக்க மாட்டாங்க. இதுக்கான மொத்த பெருமையும் சிறுத்தை சிவாவுக்கு தான் சேரும். ஏ தங்கச்சி, ஒரு கோடிஸ் வந்து கட்டி கொடுத்தாலும் ஒரு உடம்பு சரியில்லை ஒரு டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போவா. ஒரு டாக்டருக்கு அவ்வளவு கட்டி கொடுத்துட்டா என்ன ஒரு புத்திசாலித்தனம். அண்ணாத்த சீரியல் மாதிரின்னு எல்லாரும் நெகட்டிவா சொல்றாங்க. நம்ம ஏன் நெகட்டிவா பேசணும்? எல்லாரும் பெரிய படங்களை ஓடிடியில விடும்போது நம்ம தலைவர் ஒரு சீரியலையே தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி ஒரு புது ட்ரெண்டையே கிரியேட் பண்ணி விட்டுருக்காரு. யாரா உங்களை அடிச்சது? யார் என்ன காப்பாத்தினது சொல்றா? டெத் பெட்ல இருக்கமா, இரிட்டேட் பண்ணாத. இன்னுமே புரிய மாட்டேங்குதுங்க. செய்யறத கொஞ்சம் செம்மையா செஞ்சு விட்டுருப்பா. காலையில பாருங்க, உங்களுக்கே தெரியும். கல்கத்தா காரங்கிட்ட போய் குடமுழுக்கு காப்பு கட்டுறதுன்னு பேசினா அவனுக்கு என்ன புரியும்? ஒரு லாஜிக் வேணாமா? 8 மணி நேரத்துல குடமுழுக்கு பண்ணி மஞ்சள் தண்ணி தெளிச்சு சொக்கப்பனை கொளுத்தி குத்து நடத்தி உனக்கு மசான கொள்ள செய்யறேன்டா. என்னதுல போறிய லூசு பயலா? எனக்கு ஒரு தெரியாதுல, எனக்கு செத்த பயலா, எனக்கு சில விஷயம் தெரியாது. எனக்கு 2021ல தான் இப்படி பண்ணி வச்சிட்டீங்க, வரப்போற 2022லயாவது நல்ல படங்கள் வரணும்னு நம்பலாம். சூர்யா சார் கூட படம் கமிட் பண்ணியிருக்கேன், அடுத்து சூர்யா சார் கூட தான் ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்கடுத்து டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிற லைனப் எல்லாமே இருக்குது. அஜித் சார் கூட ஒரு படம் பண்ணணும், ரஜினி சார் கூட ஒரு படம் பண்ணணும். மறுபடியும் முதல்ல இருந்தா